சாண்டிலின் அவர்களின் மலைவாசல் அத்தியாயம் 20. எதற்கும் பணம் வேண்டும். சித்ராவின் கட்டழகினாலும் அவள் விழிகளும் உடல் அசைவுகளும் கொடுத்த காமாஸ்திரங்களினாலும் நிலைகுலைந்து நிதான புத்தியை அடியோடு இழந்துவிட்ட உபாத்தியாயன் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமலே அவளை அறைக்குள் இழுத்து சென்றான். அறையில் வெளிச்சம் மருந்துக்கு கூட இல்லாமல் ஒரே கும்மிருட்டாக இருந்தது. திருட்டுக்கும் காமத்துக்கும் இருட்டு பலமான துணை. ஆனால் காமத்தால் ஏற்கனவே குருடனாகிவிட்ட அஜித் சந்திரனுக்கு இயற்கையின் இந்த துணை இல்லாவிட்டாலும் அவன் போக்கு மூர்க்கத்தனமாகவே இருந்திருக்கும். அவன் கரங்களால் அணைக்கப்பட்ட சித்ராவின் மனதில் பரிபூர்ணமான அமைதி குடிக்கொண்டிருந்தது. அவன் மார்பில் அடைக்கலம் புகுந்திருந்த அவள் முகத்தை அஜித் சந்திரனால் பார்க்க முடிந்திருக்கும். ஹூணர்களின் குரூரமும் கூர்ஜர ஸ்திரீகளின் அழகிய மந்தகாசமும் கலந்திருந்த அவள் முகத்திலிருந்து குரூரம் அடியோடு விலகி மனத்தை கவிழ்க்கும் மந்தகாசம் மட்டுமே குடிகொண்டிருந்தது. அஜித் சந்திரனோ சித்ராவோ நின்றிருந்த இடத்தை விட்டு சிறிதும் அசங்கவே இல்லை. அறை நடுவுக்கு கூட அவர்கள் நகரவில்லை. திறந்த கதவிற்கு சில அடி தூரத்திலேயே நின்றிருந்தார்கள். அவர்களுடைய உணர்ச்சிகள் பேசிக் கொண்டிருந்ததால் உதடுகள் பேசவில்லை. அறையில் நிரம்பி கிடந்த அந்த அந்தகாரத்தில் தனது இஷ்டத்திற்கு இணங்கிய கட்டழகியை ஏந்தி நின்ற உபாத்தியாயினை தவிர வேறு யாராக இருந்தாலும் கதை விபரீதமாக ஆகியிருக்கும். ஆனால் வாழ்க்கை சோதனைகளால் பண்பட்ட இதயமுள்ள உபாத்தியாயனின் எண்ணம், இவ்வளவு உயர்ந்த பெண் பல்தேவின் கைகளில் சிக்கியிருந்தால் என்ன ஆகியிருக்கும், பிறகு என் வாழ்வுதான் எப்படி போயிருக்கும் என்று ஆராய ஆரம்பித்தது. அந்த ஆராய்ச்சியிலிருந்து ஆபத்து இன்னும் துளி கூட தீரவில்லை என்ற நினைப்பும் எழுந்தது. ஆபத்து என்ற கத்திரிக்கோளால் துண்டிக்கப்பட்ட காம வலையிலிருந்து விடுபட்ட அஜித் சந்திரன் புத்தி சற்று நிதானத்துக்கு வந்ததால் சித்ராவின் நன்மையோடு தனது கடமையும் கலந்திருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொள்ள அதிக நேரமில்லை. சித்ராவின் மயிலில் காலத்தை செலவிட்டால் மயக்கத் துளிகள் கலந்த மதுவை யாராவது சில வீரர்கள் பூராவாக அருந்தாமலிருந்து விழித்து கொண்டால் தங்கள் இருவர் கதியும் அதோ கதிதான் என்பது அஜித் சந்திரனுக்கு நன்றாக தெரிந்தே இருந்தது. தவிர தான் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டிய முக்கிய கடமையொன்றும் அவன் நினைவுக்கு வந்தது. எவ்வளவு மக்களின் நன்மை தனது கையில் சிக்கிக் கிடக்கிறது என்பதை எண்ணி பார்த்தான். அந்த எண்ணத்தால் ஏற்பட்ட கடமை சாட்டையால் சுளீரென்று அடித்து எழுப்பப்பட்ட அஜித் சந்திரன் சித்ராவை அணைத்து நின்ற கரங்களில் ஒன்றை விளக்கி அவளுடைய இரு கன்னங்களையும் அந்த கையால் பிடித்து முகத்தை தனது முகத்துக்காக தூக்கி அவள் காதுக்கு அருகில் தனது இதழ்களை ஒரு முறை பொருத்தி நீக்கி, சித்ரா, நான் சொல்வதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். பிடிவாதம் செய்யக்கூடாது என்ன என்று மெல்ல பேசினான். சித்ரா உடனே பேசவில்லை. சிறிது யோசித்துவிட்டு, உங்களை தனியாக விட்டு போவதை தவிர வேறு எதை சொன்னாலும் கேட்கிறேன் என்றாள். சித்ரா, என் கட்டளைக்கு நீ பணிவதானால் முழுக்க பணிய வேண்டும். இல்லாவிட்டால் உன் இஷ்டப்படி நடக்க வேண்டும். இப்படி சொல்கிறேன் என்று வருந்தாதே. நான் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது என்றான் அஜித் சந்திரன். என்ன காரணம்? அதை சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறேன். என்னிடம் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமல் இல்லை. ஆனால் வேறு ஒரு கடமை என் நாவை கட்டி இருக்கிறது. உன்னிடமாவது துணிந்து இதை சொல்கிறேன். வேறு யாராவது இருந்தால் இதை கூட சொல்லியிருக்க மாட்டேன். என்ன கடமை அது? மேற்கொண்டு எதுவும் கேட்காதே சித்ரா. வெகு சீக்கிரம் நீயே அதை தெரிந்து கொள்வாய். ஆனால் இப்பொழுது மாத்திரம் நான் சொல்வதை கேள். உனக்கு என் மேலிருக்கும் அன்பு உண்மையானால் என் வார்த்தையை தட்டாதே. நாம் அசந்தர்ப்பமாக மனதை பறிகொடுத்து அசட்டுத்தனமாக நடந்து கொண்டால் தற்காலிக சுகத்துக்காக இரவை இந்த இடத்திலேயே ஓட்டிவிட்டால் பல்தேவுக்குத்தான் லாபம். இரண்டு பேரும் இங்கேயே அவனிடம் சிக்கி அழிவோம். நீ இங்கிருந்து ஓடிப்போய் நான் இருந்தால் இருவரும் தப்பலாம். ஏனென்றால் பழியை உன்மேல் போட என்னால் முடியும். அஜித் சந்திரன் யோசனை எந்த மார்க்கத்தில் ஓடுகிறது என்று சித்ராவால் ஊகிக்க முடியவில்லை. என்மேல் பழியை போடுவீர்களா என்றால், ஆம் சித்ரா, வண்டியை காவல் புரியும் பல்தேவின் ஆளுக்கு லஞ்சம் கொடுத்து உன் வண்டியை ஓட்ட சொல்லுவேன். பல்தேவ் எழுந்து தர்மசாலை அமர்க்களப்படும் போது நீதான் வண்டியை காவல் செய்தவனுக்கு லஞ்சம் கொடுத்து அழைத்து சென்று விட்டாய் என்று சொல்லுவேன் என்றான் உபாத்தியாயன். பல்தேவ் நம்பாவிட்டால்? ருசு இருக்கும்போது எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? அவன் சொல்வதில் நியாயம் இருப்பதை சித்ரா உணர்ந்து கொண்டாலும் பல்தேவ் உபாத்தியாயரை சுலபமாக விடமாட்டான் என்று எண்ணினாள். அவள் அன்புக்கு பாத்திரமான இன்னொருவன் மீது உபாத்தியாயன் சொல்லம்பு வீசினான். சித்ரா, நாம் இருவரும் சிக்கி அழிவோம் என்றே வைத்துக்கொள். உன் தம்பி நிலைமை என்னாகும் என்று கேட்டான். கொஞ்ச நாள் முன்பு இந்த தந்திரம் பலித்திருக்கும். ஆனால் இப்பொழுது சித்ரா மசியவில்லை. உங்கள் உயிரை விட அவன் உயிர் பெரிதல்ல.
அழிவதானால் மூவரும் அழிவோம் என்றால், மூவர் அழிவு மட்டும் இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் நான் ஆட்சேபிக்க மாட்டேன் சித்ரா. லட்சக்கணக்கான மக்கள் வாழ்க்கையும் என் கையில் சிக்கியிருக்கிறது. உனக்காக மட்டுமின்றி அவர்களுக்காகவும் நான் உயிருடன் இருந்தாக வேண்டும். ஆகவே அழிவதை பற்றி பேசாதே, வா என்று பலவந்தமாக அவளை இழுத்து கொண்டு படிகளில் இறங்கிச் சென்றான். சித்ராவால் எதுவும் பேச முடியவில்லை. லட்சக்கணக்கான மக்கள் நன்மை இவரிடம் எப்படி சிக்கியிருக்க முடியும்? இவர் என்ன மகாராஜாவா என்று ஏதேதோ யோசித்தாள். ஒன்றுக்கும் பதில் கிடைக்காமல் குழம்பிய மனத்துடன் அவனுடன் சென்றாள். வண்டியை காவல் புரிந்தவனை விலை கொடுத்து வாங்குவதில் அஜித் சந்திரனுக்கு எந்தவித கஷ்டமும் ஏற்படவில்லை. கொள்ளைக்காரனாதலால் பணத்தை கண்டதும் வாயை பிளந்து விட்டான். உபாத்தியாயன் அவனிடம் பேசி முடித்ததும் சித்ராவின் கையை பிடித்து மிருதுவாக தாங்கி வண்டியில் ஏற்றிவிட்டான். வண்டிக்குள் நுழையும் முன்பு அவனை சித்ரா ஒரு முறை திரும்பி பார்த்தாள். உபாத்தியாயன் புன்முறுவல் செய்து, சித்ரா, இங்கிருந்து புறப்பட்டு நேராக மாளவ எல்லைக்கு செல். தோரமானாவின் படை இருக்கும் இடத்தில் எனக்கு பரிச்சயமான பெண் ஒருத்தி இருக்கிறாள். அவள் இருப்பிடம் என்று சொல்லிக்கொண்டே வண்டிப்படியில் ஏறி சித்ராவின் காதில் ஏதோ சொன்னான் உபாத்தியாயன். இப்பொழுது தெரிந்ததா? அந்த இடம்தான், பெண்ணும் அவள்தான். இந்தா, இதை அவளிடம் கொடு என்று தனது கை விரலில் இருந்த ஒரு மோதிரத்தையும் அவளிடம் கழற்றி கொடுத்தான். பயப்படாதே, அந்த இடத்தில் உன்னை சீக்கிரம் சந்திக்கிறேன் என்று உறுதி கூறி, டேய் வண்டியை சீக்கிரம் விடு என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் சித்ராவை பார்த்து மன நிதானத்தை இழக்க இஷ்டமில்லாமல் திரும்பி விடுவிடுவென்று தர்மசாலைக்குள் நுழைந்து விட்டான் உபாத்தியாயன். வண்டியை மெல்ல திருப்பி ஓசைப்படாமல் வெளியே ஓட்டத் தொடங்கினான் பல்தேவின் வீரன். வண்டி நகருவதை மாடி அறையின் சாளரத்திலிருந்து கவனித்த அஜித் சந்திரன் நிம்மதியாக பெருமூச்சு விட்டான். வண்டி கண்ணுக்கு மறைந்ததும் அறையின் நடுவில் இருந்த மஞ்சத்தில் நன்றாக காலை நீட்டி படுத்துக்கொண்டு மிக நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தான். உபாத்தியாயன் நினைத்தது போலவேதான் எல்லாம் நடந்தது. காலையில் தர்மசாலை அமர்க்களப்பட்டது. பல்தேவ் வீரர்களை வாயில் வந்தபடி இறைந்து கொண்டிருந்தான். மயக்கம் தெளிந்து எழுந்திருந்த வீரர்கள் அவனுக்கு பதில் சொல்ல மாட்டாமல் விழித்து கொண்டு நின்றார்கள். அந்த உபசேனாதிபதி எங்கே என்று கூவினான் பல்தேவ். வீரர்கள் வந்தபோது உபாத்தியாயன் தூங்கிக் கொண்டிருந்தான். இதை அறிந்த பல்தேவ் வந்து உபாத்தியாயனை அசக்கி எழுப்பினான். உபாத்தியாயன் வெகு சீற்றத்துடன் எழுந்து, தூக்கத்திலிருந்து எதற்காக என்னை எழுப்பினாய் என்று அதட்டினான். அவன் சீற்றத்தைக் கண்டு ஒரு வினாடி மிரண்ட பல்தேவ் வெளியிலிருந்த வண்டி எங்கே, அடிலன் மகள் எங்கே என்று ஆத்திரத்துடன் கூவினான். அடிலன் மகளா, சித்ராதேவியா என்று ஆச்சரியப்படுவது போல துடித்து கொண்டு எழுந்து உபாத்தியாயன் சாளரத்துக்கு அருகே ஓடி வெளியே பார்த்தான். பிறகு பல்தேவை நோக்கி வந்து, வண்டிக்கு நீ காவலே வைக்கவில்லையா என்றான். வைத்திருந்தேன் என்று பல்தேவ் பதில் சொன்னான். எங்கே அந்த காவலன்? அவனை கொண்டு வாருங்கள் என்று பல்தேவ் ஆணையிட்டான். அவனை யாரும் கொண்டு வர முடியவில்லை. உபாத்தியாயன் வெறுப்பு தட்டும் முகத்துடன் அவர்களை பார்த்தான். கொள்ளை கூட்டத்தில் இராணுவத்தின் கட்டுப்பாடாயிருக்கும், பணத்துக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் வீரர்கள் ஒரு பெண்ணை காவல் புரிய முடியாத கூட்டம் என்று கடிந்து கொண்டே, ஏன் இருக்கிறீர்கள்? பெண் போகும் வண்டியில் பெரிய பொக்கிஷமும் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டீர்களா? ஆனால் கெம்பு, மரகதம், வைடூரிய கற்கள் கொண்ட சம்புடத்தை பற்றி பல்தேவ் உங்களிடம் எங்கே சொல்லியிருக்க போகிறான் என்று உபாத்தியாயன் பல்தேவ் வீரர்களிடையே மெல்ல விஷயத்தை புகுத்தினான். பல்தேவின் முகத்தில் அச்சம் குடிக்கொண்டது. தான் பொக்கிஷத்தை மறைக்க முயன்றது அவர்களுக்கு ருசுவானால் தனது உயிர் ஒரு வினாடியில் பறந்துவிடும் என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே பேச்சை மறைப்பதற்காக, சீக்கிரம் வண்டியை தொடருங்கள், போங்கள் என்று கூச்சலிட்டான். பொக்கிஷம் கைவிட்டு போகும் என்று பயத்தால் பல்தேவும் வீரர்களும் வெகு வேகமாக பறந்து கீழே சென்றார்கள். அவர்கள் சென்றதும் உபாத்தியாயன் தனக்குத்தானே சிரித்து கொண்டான். 4 வருடங்களுக்கு முன்பு ஸ்தந்தகுப்தன் பணமிழந்து கஷ்டப்பட்ட நிலைமையையும், சித்ராவை காப்பாற்ற வீரனுக்கு லஞ்சம் கொடுத்ததையும், பணத்தாசை காட்டி தான் பல்தேவை விரட்டியதையும் கோர்த்து பார்த்தான். சாம்ராஜ்யத்தை காக்கவும் பணம் தேவை, பெண்ணை காப்பாற்றவும் பணம் தேவை. பணத்தின் வலிமை பெரிதுதான் என்று தர்க்க ரீதியில் தனது எண்ணங்களை உபாத்தியாயன் ஓடவிட்டான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். 21 ராகுலன் யோசனை. நீல நிற வான வெளியில் மின்னிக் கொண்டிருந்த நட்சத்திரங்களுக்கு போட்டியாக சோனா நதியின் நீரில் பாட்டலிபுரத்து கோபுர விளக்குகள் பிரதிபலித்து பிரகாசித்து கொண்டிருந்தன. சக்கரவர்த்தி ஸ்கந்தகுப்தன் நோயுற்ற 4-5 வருடங்களாகவே பாட்டலிபுரத்துக்கு பழைய யோகம் மீண்டும் அடிக்க ஆரம்பித்துவிட்டது. குப்த மன்னர்கள் மிக விஸ்தாரமாகிவிட்ட தங்கள் ராஜ்யத்துக்கு அயோத்தியே சிறந்த தலைநகரம் என்று கருதி அதிகார பீடத்தை அங்கு மாற்றிய நாளிலிருந்து
பாட்டலிபுரத்தின் கோபுரங்களிலும் ராஜ விடுதிகளிலும் பெயருக்கு ஓரிரண்டு விளக்குகள் தான் எரியுமே தவிர இவ்வளவு ஜாஜ்வல்யமாக அந்த நகரம் சோபித்ததே கிடையாது. பாட்டலிபுரத்தை பிடித்த அதிர்ஷ்டமோ அல்லது குப்த ராஜ்யத்தை பிடித்த அதிர்ஷ்டமோ சக்கரவர்த்தி ஸ்கந்தகுப்தன் சமீப காலத்தில் ஆனந்த தேவியின் மகனான தனது தம்பி பூரகுப்தனை அயோத்தியில் இருத்தி தான் மட்டும் அடிக்கடி பாட்டலிபுரத்துக்கு வந்து தங்கி கொண்டிருந்தான். சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக பூரகுப்தன் பெரும்பாலும் அயோத்தியில் தங்கும்படி நேரிட்டதாலும் ஸ்கந்தகுப்தன் தன் தம்பியை பலமுறை போர் முனைக்கு அனுப்பி வந்ததாலும் பாட்டலிபுரத்திலிருந்த ஆனந்த தேவிக்கும் அவனது பிள்ளைக்கும் தொடர்பு இடையிடையே அறுபட்டு கொண்டிருந்தது. இதனால் ஆனந்த தேவிக்கு ஏற்பட்ட அல்லல் சொல்லத்தரமல்ல. பூரகுப்தனை சிம்மாசனத்தில் ஏற்ற பகீரத பிரயத்தனம் செய்து கொண்டிருந்த ஆனந்த தேவியின் சூழ்ச்சிகளை வியாதி என்ற ஒரே காரணத்தை வைத்து கொண்டே கத்தரித்து எரிந்துவிட்டான் ஸ்கந்தகுப்தன். கூடிய வரையில் தாயும் மகனும் சேராதபடி பார்த்து கொள்ளவே முக்கியமான இராஜாங்க அலுவல்களுக்கெல்லாம் தம்பியையே அனுப்பினான். ஆனந்த தேவியின் அந்த புறமும் வெகு ஜாக்கிரதையாக கண்காணிக்கப்பட்டு வந்தது. தனக்கு ராஜ மரியாதைகள் ராஜமாதாவுக்கு கிடைப்பதற்கு மேலே பல மடங்கு அதிகமாக கிடைப்பதை ஆனந்த தேவியும் கவனித்தாள். எங்கு சென்றாலும் பல்லக்கை சுற்றி ஆயுதம் தரித்த வீரர்கள் பாரா கொடுத்து செல்வதையும் யாருடனும் தான் பேச சந்தர்ப்பம் கிடைக்காததையும் பார்த்த ஆனந்த தேவி இந்த மரியாதைகளின் சூட்சுமத்தை பூரணமாக அறிந்து கொண்டாள். இதற்கு ஏதாவது பரிகாரம் செய்யாவிட்டால் தனது மனக்கோட்டை படு தூளாகிவிடும் என்ற முடிவுக்கு வந்தாள். ஆகவே எப்படி ஸ்கந்தகுப்தனை ஏமாற்றி தனது காரியத்தை சாதித்து கொள்ளலாம் என்பதில் தனது நுண்ணறிவை செலுத்தினாள். இத்தனை காலமும் ஆனந்த தேவிக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை. பூரகுப்தனை தான் சிம்மாசனத்தில் வைப்பதற்காக செய்த ஏற்பாடுகள் சக்கரவர்த்திக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும் என்பதை ஊகிக்க அவளால் முடியவே இல்லை. ஸ்கந்தகுப்தன் ஒரு புறம் தன்னிடமிருந்து தனது மகனை கத்தரிப்பதிலும் மற்றொரு புறம் தோரமானாவை சமாளிக்க ஆங்காங்கு சைன்யங்களை அனுப்புவதிலும் முனைந்திருப்பதை கண்டாள். தவிர தோரமானாவுக்கு எதிராக படைகளை அனுப்பிய சமயங்களிலெல்லாம் அவற்றுக்கு தலைமை வகிக்க தனது மகன் பூரகுப்தனையே அனுப்புவதையும் பார்த்தாள். எல்லாவற்றையும் கோர்த்து பார்த்ததும் ஆனந்த தேவி சொல்ல ஒன்னா திகிலை அடைந்தாள். திரும்ப திரும்ப பூரகுப்தன் சைன்யங்களை தோரமானாவுக்கு எதிராக நடத்தி சென்றால் தோரமானா என்ன நினைப்பான்? குப்த ராஜ குடும்பத்திற்குள் இருந்த பிளவு நீங்கிவிட்டதாகவும் தோரமானாவின் அழிவை நானும் விரும்புவதாகவும் நினைப்பான். அப்படி நினைத்தால் ஸ்கந்தகுப்தனோடு பூரகுப்தனையும் சேர்த்து அழித்துவிடவே தோரமானா யோசிப்பான். தோரமானாவின் சகாயம் எனக்கு கிட்டாமல் செய்யவே ஸ்கந்தகுப்தன் இந்த மாதிரி நடந்து கொள்கிறான் என்று ஆனந்த தேவி நினைத்தாள். அப்படியானால் எனக்கும் தோரமானாவுக்கும் மலைவாசலில் நடந்த சம்பாஷணை யாருக்காவது தெரிந்திருந்து ஸ்கந்தகுப்தனுக்கு அந்த தகவல் எட்டியிருக்க வேண்டும். அப்படி யார் சொல்லியிருப்பார்கள்? உதயன் மலைவாசலிலேயே இருக்கிறான். அவன் சொல்லியிருக்க முடியாது. நாங்கள் பேசுகையில் உபாத்தியாயனோ மரண மூர்ச்சையில் இருந்தான். அவனுக்கும் தெரிந்திருக்க நியாயமில்லை. ஒருவேளை தெரிந்திருந்தாலும் அவன் சொல்லவும் நியாயமில்லை. ஏனென்றால் அவன்தான் சக்கரவர்த்தியை கைவிட்டு தோரமானாவிடம் சேர்ந்து கொண்டு விட்டானே. சக்கரவர்த்திக்கு அனுகூலமான செய்தியை அவன் ஏன் சொல்ல வேண்டும்? இப்படி பலவிதமாக யோசனை செய்து கொண்டே ஆனந்த தேவி தன் சதி செயலை முன்னைவிட தீவிரமாக செய்வதற்கான ஏற்பாடுகளில் முனைந்தாள். அவள் ஏற்பாடுகளை கவனிக்கத்தான் அடிக்கடி சக்கரவர்த்தி ஸ்கந்தகுப்தனும் பாட்டலிபுரத்துக்கு வந்து போய் கொண்டிருந்தான். சக்கரவர்த்தி அடிக்கடி வருகிறார் என்று ஏற்பட்டதால் பாட்டலிபுரத்தின் அலங்காரமும் சிறிது அபிவிருத்தியடைய தொடங்கியது. நகர பிரவேச வாசல்களில் யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் அதிகப்படுத்தப்பட்டன. கோபுர விளக்குகளுக்கும் எண்ணெய் அதிகமாக அனுமதிக்கப்பட்டது. அந்த விளக்குகள் பிரதிபலித்ததால் நெருப்பு போல அலைவீசி கொண்டிருந்த சோனா நதியின் ஜலப்பரப்பை கவனித்து கொண்டிருந்தான் சக்கரவர்த்தி ஸ்கந்தகுப்தன். சக்கரவர்த்தியின் பள்ளியறை சாளரத்திலிருந்து இரவில் பார்த்தால் சோனா நதி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். தொலைவிலிருந்து கண்ணுக்கு கிடைத்த அந்த விருந்தும் சரி, காஷ்மீரப்பட்டில் இளவம் பஞ்சடைத்த பள்ளியறை ஆசன தலையணங்கள் அளித்த சுகமும் சரி, ஸ்கந்தகுப்தன் மனதிற்கு எந்தவித சாந்தியையும் அளிக்கவில்லை. சோன நதியில் பிரதிபலித்த பாட்டலிபுரத்தின் அழகை காண காண அந்த நகரத்தை நிர்மாணித்த பெருமக்களின் பெருமையையும் இன்று தான் இருக்கும் சிறுமையும் அவன் மனதில் பெரும் துயரை உண்டாக்கி கொண்டிருந்தன. கேவலம் ராஜ்ய ஆசையால் தன் தம்பியும் சிற்றன்னையும் உடைக்க முடியாத குப்த ராஜ்ய பெருமையே உடைத்து வருகிறார்களே என்ற ஏக்கமே ஸ்கந்தகுப்தன் கண்களில் நிரம்பி இருந்தது. சாளரத்துக்கு அருகிலிருந்த ஆசனத்தில் சாய்ந்து கொண்டு
பாதங்களை எதிரே இன்னொரு பீடத்தின் மேல் நீட்டி கொண்டிருந்த ஸ்கந்தகுப்தன் கூர்ந்து சோனா நதியின் அலைகளையே கவனித்துக் கொண்டிருந்தான். கவரி வீசிக் கொண்டிருந்த தாசி ஸ்கந்தகுப்தனுக்கு அருகில் குனிந்து, என்ன பார்க்கிறீர்கள் மகாராஜா என்று மெல்ல கேட்டாள். மௌரியர்களின் பெருமையையும் குப்தர்களின் சிறுமையையும் பார்க்கிறேன் என்றான் ஸ்கந்தகுப்தன். தாசி விழித்தாள். ஸ்கந்தகுப்தன் அத்தனை வியாதியிலும் புன்முறுவல் செய்தான். உனக்கு புரியவில்லையா பெண்ணே? இப்படி வா, அந்த ஸ்வர்ணா நதியை பார், எவ்வளவு கோபுர விளக்குகள் தெரிகின்றன என்று அவளை அழைத்து சுட்டிக்காட்டினான். ஆம், தெரிகின்றன மகாராஜா, அதற்கு என்ன என்று தாசி கேட்டாள். அவற்றை ஏற்றி வைத்தது யார் தெரியுமா? நன்றாக தெரியுமே, கோபுர வேலைக்காரர்கள்தான். இல்லை இல்லை, நீ தெரியாமல் பேசுகிறாய். இவற்றை ஏற்றி வைத்தவர்கள் மௌரியர்கள். சக்கரவர்த்திக்கு வியாதி முற்றி ஏதாவது உளறுகிறாரோ என்று தாசி நினைத்தாள். எனக்கு புத்தி மாறாட்டமில்லை பெண்ணே. இந்த விளக்குகள் ஒவ்வொரு நாளும் சுடர்விட்டு பிரகாசிக்கும்படியாக மௌரிய மன்னர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நான் அவற்றை புறக்கணித்து விட்டேன். நானும் என் தம்பியும் வேறு முக்கிய வேலைகளில் இறங்கியிருப்பதால் வெளிநாடுகள் வரை வீசிக்கொண்டிருந்த பாரதத்தின் தீப ஒளியை காப்பாற்ற எங்களுக்கு அவகாசமில்லை. இந்த மாதிரி எவ்வளவோ நகரங்கள், எவ்வளவோ தீபங்கள் எங்களால் புறக்கணிக்கப்பட்டன. நானாவது இளம் பிராயத்திலிருந்தே யுத்தரங்கத்திற்கு சென்று விட்டேன். தம்பி பூரகுப்தனாவது இவற்றை கவனித்து காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் அவனுக்கு இதற்கேது அவகாசம்? அவ்வளவு ஒத்துழைப்பு தம்பியிடமிருந்து கிடைத்திருந்தால் நான் யுத்த அரங்கத்திருந்த சமயத்தில் தம்பி நாட்டை கவனித்து வலுப்படுத்துவதில் முனைந்திருந்தால், போதிய உதவியை போர் முன்னணிக்கு அவன் அனுப்பி கொண்டிருந்தால், ஹூனர்களை இந்த பாரத நாட்டிற்குள் கால் வைக்க விட்டிருப்பேனா என்று கூறிய ஸ்கந்தகுப்தன் அதிகமாக பேசிய அதிர்ச்சியால் மீண்டும் ஆசன தலையணையில் சாய்ந்தான். தாசி அவன் முகத்தில் பன்னீரை தெளித்தாள். அந்த தாசிக்கு தெரியாத இராஜாங்க ரகசியங்கள் எதுவும் இல்லை. ஆகவே ஸ்கந்தகுப்தன் உள்ளத்திலிருந்து எழுந்த வார்த்தைகளாலும் வீரனான சக்கரவர்த்தி சக்தியற்று சாய்ந்திருந்த கோலத்தாலும் தாசியின் கண்களிலும் நீர்த்துளிகள் உதிர்த்தன. தாசி என்ற வடமொழி சொல்லுக்கு சேவகி அல்லது பணிமகள் என்றுதான் அர்த்தம். இவர்கள் நடத்தையில் எந்தவித பிசகும் சொல்ல முடியாது. ஆகையால் ஆதிகால மன்னர்கள் இவர்களிடம் தீவிர நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இத்தகைய தாசிகள் தங்கள் உயிரையும் தங்கள் குழந்தைகளின் உயிரையும் கூட கொடுத்து மன்னர்களை காப்பாற்றிய கதைகள் இந்திய சரித்திரத்தில் ஏராளமாக காண கிடக்கின்றன. ஆகவே சக்கரவர்த்தி உள்ளம் திறந்து தாசியிடம் பேசியது பற்றி ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி தாசியும் தரணியாலும் மன்னனும் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் காவலன் உள்ளே நுழைந்து பிரதம மந்திரி சக்கரவர்த்தியிடம் பேட்டி கேட்கிறார் என்று அறிவித்தான். உள்ளே வரச்சொல் என்று ஆங்கே கிடைக்கவே ஆசனத்துக்கு பின் சென்று பழையபடி கவரி வீச தொடங்கினாள் தாசி. பிரதம மந்திரி உள்ளே நுழைந்தார். அவருக்கு பின் ஈட்டி தாங்கிய இரு வீரர்களுக்கு இடையில் ஒரு கைதியும் வந்தான். பிரதம மந்திரி சக்கரவர்த்திக்கு அருகில் வந்து வணங்கி, மகாராஜா, இவன் பெயர் ராகுலன், அடிலனுக்கு மாப்பிள்ளையாக ஏற்பட்டிருக்க வேண்டியவன் என்றார். ஸ்கந்தகுப்தன் தன் கண்களை சற்று உயர்த்தி ராகுலனை பார்த்தார். சக்கரவர்த்தியின் கண்கள் தன்னை நன்றாக ஊடுருவி ஆராய்வதைக் கண்ட ராகுலன் நடுங்கினான். அடுத்த வினாடி சக்கரவர்த்தி கேட்ட கேள்வியும் அதற்கு பிரதம மந்திரி சொன்ன பதிலும் அவன் திகிலை அதிகப்படுத்தின. அடிலனா என்றான் ஸ்கந்தகுப்தன். ஆ மகாராஜா, மலைவாசல் குடிகளை துன்புறுத்தி இல்லாத அக்கிரமங்களை செய்து வந்தானே அதே அடிலன்தான் என்று பதில் சொன்னார் பிரதம மந்திரி. சக்கரவர்த்தி மீண்டும் சிறிது நேரம் பேசவில்லை. பிறகும் மந்திரியையே விசாரித்தார். இவன் எதற்காக பாட்லிபுத்திரம் வந்தான் என்று. இந்த கேள்விக்கு ராகுலனே பதில் சொல்ல ஆரம்பித்தான். மகாராஜா, பாட்லிபுரத்துக்குள் நான் மாத்திரம் வரவில்லை, உங்கள் ஜன்ம விரோதியான இன்னொருவனும் வந்திருக்கிறான் என்றான். ராகுலன் வார்த்தைகள் அறையிலிருந்த எல்லோருக்குமே சிரிப்பூட்டின. நீ ஏன் வந்தாய் என்று கேட்டால் இன்னொருவனும் வந்திருக்கிறான் என்று சொல்வதன் அர்த்தம் என்னவென்று சக்கரவர்த்தியை தவிர வேறு யாருக்கும் புரியாதிருந்தாலும் பதிலின் விசித்திரத்தை குறித்து எல்லோர் இதழிலும் சிறிது புன்முறுவல் படர்ந்தது. ஆனால் ராகுலன் காரணமில்லாமல் அவ்விதம் பதில் சொல்லவில்லை. இயற்கையாகவே பயங்கொள்ளியான அவன் ஹூனர்களின் பரம வைரியான ஸ்கந்தகுப்தன் சமூகத்தில் நிற்கும்போது தன் கதி என்ன ஆகுமோ என்று நடுங்கிக் கொண்டிருந்தான். கருணை என்பதை லவலேசமும் அறியாத அவன் மனம் சக்கரவர்த்தி தனக்கு கருணை காட்டக்கூடும் என்றோ, கருணை காட்டாவிட்டாலும் தன்னை ஹிம்சிக்காமலாவது இருப்பார் என்றோ என்ன மறுத்தது? ஹூனர்கள் மலைவாசல் குடிகளை நடத்திய முறையிலேதான் குப்தர்களும் ஹூனர்களை நடத்துவார்கள் என்று ராகுலன் திட்டமாக முடிவு கட்டிக்கொண்டான். ஆகையால் ஒரு திருடன் மற்றொரு திருடனை காட்டி கொடுக்கும் முறையில்
நான் மட்டும் வரவில்லை என்ற ஒரு உண்மையை சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தில் வீசி வைத்தான். ராகுலன் பதிலை கேட்டதும் ஆயிரம் கேள்விகளை கேட்க பிரதம மந்திரியின் நாக்கு துடித்தது. ஆனால் சக்கரவர்த்தியின் முன்பு அவருடைய உத்தரவின்றி யாரும் பேசக்கூடாது என்ற முறையை உத்தேசித்து பிரதம மந்திரி மௌனமாக உட்கார்ந்திருந்தார். சக்கரவர்த்தியே ராகுலனை கேள்விகள் கேட்டார். அந்த இன்னொருவன் யார்? எனக்கு பெண்ணை கொடுப்பதாக வரவழைத்து இந்த கதிக்கு கொண்டு வந்த அடிலன்தான். சக்கரவர்த்தியின் இதழ்களிலும் புன்சிரிப்பு சற்று ஓடியது. உன்னுடைய இந்த கதிக்கு அடிலன் என்ன செய்வான்? பெண்ணை கொடுத்து உன்னை நல்ல ஸ்திதியில் வைக்க அவனுக்கு இஷ்டம்தான். ஆனால் சரியான சமயத்தில் மலைவாசல் வில்லவர் புரட்சி செய்வார்கள் என்றோ மாளிகையை கொளுத்துவார்கள் என்றோ அடிலனுக்கு எப்படி தெரியும் என்றார் சக்கரவர்த்தி. ஸ்கந்தகுப்தனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு ராகுலன் மட்டுமல்ல பிரதம மந்திரி கூட அதிர்ச்சி அடைந்து போனார். மலைவாசல் புரட்சி பெரிய யுத்தமாக இருந்திருந்தால் பிரதம மந்திரிக்கு தகவல் எட்டியிருக்கும். ஏதோ அடிலன் மேல் ஜனங்களுக்கு இருந்த வெறுப்பின் காரணமாகவும் தோரமானாவின் காரணமாகவும் ஏற்பட்ட நிகழ்ச்சி அது. தவிர தன் அதிகார எல்லையில் நடக்கும் நிகழ்ச்சியையும் வெளியே போகவட்டாமல் தோரமானா சாமர்த்தியமாக மூடி வைத்திருந்தான். ஆகையால் அச்சிறு புரட்சி நடந்தது யாருக்கும் தெரியாமலே இருந்தது. அதை சக்கரவர்த்தி வாய்விட்டு சொன்னதும் பிரதம மந்திரிக்கு கூட சிறிது மனஸ்தாபமாகவே இருந்தது. சக்கரவர்த்தி இத்தகவல்களை தம்மிடம் கூட சொல்லாமல் வைத்து கொண்டிருக்கிறாரே என்ற துக்கம் பிரதம மந்திரியின் மனதில் படர்ந்தது. அந்த சாயை முகத்திலும் தோன்றவே ஸ்கந்தகுப்தன் அவரை சமாதானப்படுத்த, இது ஒரு பெரிய புரட்சி அல்ல மந்திரி, அடிலன் வெகு நாட்களாக அவர்களை துன்புறுத்தி வந்தான். வில்லவரே அவனை ஒழிக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தார்கள். இதற்கு இடையில் ஹூனர்களுக்கிடையே பிரக்யாதி பெற்றுவிட்ட தோரமானா அடிலனை ஒழித்தால்தான் தனக்கு தலைமை பதவி கிடைக்கும் என்று நினைத்தான். ஆகவே வில்லவரை கிளப்பிவிட்டான். ஒரு நாள் இரவு அடிலன் மாளிகையை வில்லவர் சூழ்ந்து கொளுத்த ஆரம்பித்தார்கள். அந்த இரவு ராகுலன் கல்யாணத்துக்கு முதல் நாள் இரவாக வந்து சேர்ந்தது என்று விவரித்தான். எங்கோ இருக்கும் மலைவாசலில் நடந்த நிகழ்ச்சிகளை படுக்கையில் இருக்கும் ஸ்கந்தகுப்தன் இவ்வளவு திட்டமாக தெரிந்து வைத்து கொண்டிருப்பதை நினைக்க நினைக்க ராகுலனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. தனக்கு தெரிந்த தகவல்களையும் சொல்லி சக்கரவர்த்தியின் தயவை சம்பாதிக்க எண்ணி மேற்கொண்டு பேசினான். மகாராஜா, எனக்கு கல்யாணமாகாததில் வருத்தமே இல்லை. இந்த அடிலன் தங்களுக்கு எவ்வளவு தீங்கிழைத்திருக்கிறான் என்று எனக்கு தெரியும். தவிர அந்த பெண்ணும் ஒழுங்கானவள் அல்ல. அவளுக்கும் ஏற்கனவே அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த உபாத்தியாயனுக்கும் தொடர்பு இருக்கிறதாக பின்னால் தெரிந்து கொண்டேன். வில்லவர் வீட்டை கொளுத்தும் போது அந்த உபாத்தியாயன் வந்து எங்களை காப்பாற்றினான். உண்மையில் அவன் எங்களை காப்பாற்ற வரவில்லை. என் மனைவியாக வாய்க்க இருந்த அந்த பிசாசை தான் காப்பாற்ற வந்தான். வில்லவரை விரட்டி அடித்த பின்பு வெகு நேரம் அவள் அவனோடு தோட்டத்தில் போய் பேசி கொண்டிருந்தாள். மறுநாள் கல்யாணமாக வேண்டியவள் நடந்து கொள்ளும் முறையா இது என்றான் ராகுலன். சக்கரவர்த்தி சிரித்தார். பிரதம மந்திரி என்ன சொல்வது என்று தெரியாமல் மௌனம் சாதித்தார். அடுத்தபடியாக சக்கரவர்த்தி ஹாஸ்யத்தில் இறங்கிய போது பிரதம மந்திரிக்கு தூக்கியே போட்டது போலதான் இருந்தது. அந்த பெண்ணுக்காகத்தானே உபாத்தியன் குப்த ராஜ்யத்துக்கு கூட துரோகம் செய்துவிட்டு தோரமானாவுடன் சேர்ந்து கொண்டான். பெண்களிடம் அவனுக்கு பைத்தியம், பெண்களுக்கும் அவனிடம் பைத்தியம் என்றார் சக்கரவர்த்தி. மகாராஜா உத்தரவு கொடுத்தால் அந்த அயோக்கியனை தங்களிடம் சிக்க வைக்க உபாயம் சொல்கிறேன் என்றான் ராகுலன். என்ன உபாயம்? முதலில் அடிலனை பிடித்து இங்கே சிறையில் அடையுங்கள். அவன் பெண்ணுக்கு தகப்பன் மேல் உயிர். தகப்பனை காட்டி பெண்ணை கொண்டு வரலாம். பெண்ணை காட்டி உபாத்தியாயனை இழுக்கலாம். பிறகு எல்லோரையும் சேர்த்து கூண்டோடு கைலாசம் அனுப்பலாம் என்று ராகுலன் யோசனை சொன்னான். தன் உயிரை காப்பாற்றி கொள்ள ராகுலன் எவ்வளவு பேரை பலி கொடுக்க தயாராக இருக்கிறான், எவ்வளவு பாதகத்தை செய்ய துணிகிறான் என்பதை நினைத்த சக்கரவர்த்தி கூட பிரமித்தார். இருக்கட்டும், இவன் எவ்வளவு தூரம் பேசுகிறான் பார்க்கலாம் என்று அடிலன் இப்பொழுது எங்கே என்று விசாரித்தார். ராகுலன் வாய் திறந்து பதில் சொல்லும் முன்பு சக்கரவர்த்தியின் தலைப்பக்கத்தில் இருந்த கதவு திறந்தது. பூரகுப்தன் உள்ளே நுழைந்தான். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.